Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajmain. என் பெயர் முகமது நாசிக். நான் பேசப்போகும் தலைப்பு அன்னலாரின் அற்புதங்கள். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலகராக இருக்கும்போது செவிலித்தாயக ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் பாலூட்டி வளர்க்க வந்தாங்க. அப்போ அவங்க வறுமையின் காரணமாக ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவங்க மெலிந்த தேகமானது. இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு பாலூட்டுற சத்தியை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வயிறார்ந்த பால் குடித்தார்கள். இதுவும் ஒரு அற்புதம். மறுநாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குழந்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் கோவேர் கழுதையில் உட்காந்து மக்காவை விட்டு அவங்க கிராமத்திற்கு சென்றாங்க. அந்த கோவேர் கழுதை ரொம்ப சோர்ந்தறிந்து போச்சு. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கோவேர் கழுதை மேலே உட்காந்தாங்களோ மற்ற கோவேர் கழுதைகளை விட இந்த கோவேர் கழுதை ரொம்ப வேகமாக சென்றது. ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவங்க கிராமத்தை அடைந்த சில நாட்கள்லேயே அவங்க குடும்பத்திலிருந்து வறுமை நீங்குச்சு, சுபிச்சம் பெற்றுச்சு அவங்க குடும்பம். அப்புறம் கால்நடைகள் பெருகின, ஆடுகள் ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாம் பெருகின, சாப்பாடு பொருட்கள் குவிந்தன. இது எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவர்கள் வளர்ப்பதினால் தான். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவராக இருக்கும்போது அவங்க 12 வயதிலே அவங்க பெரிய தகப்பனான அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தத்தெடுத்து வளர்த்தாங்க. முதல் முறையாக வாணிபம் செய்ய சிரியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. எப்பையும் விட இந்த முறை வாணிபம் விரைவிலேயே முடிஞ்சு மக்கா அதிக லாபத்துடன் மக்கா திரும்பினார்கள் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கட்டளகர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களே சிரியாவுக்கு 25 வயதில் அவங்களே சிரியாவுக்கு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அந்த சரக்குகளை வாணிபம் செய்ய அந்த சரக்குகளை அதிக லாபத்திற்கு விற்பனை செய்துவிட்டு மற்ற சரக்குகளை மைஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் வாங்கிட்டு வந்து மக்கா திரும்பினார்கள். அப்போ அது நல்ல வெயில் காலம், வெயில் ரொம்ப இருந்துச்சு. அப்போ வெப்பமும் நல்லா இருந்துச்சு. அப்போ வெப்பம் தாக்கா வண்ணம் வானவர்கள் 2 இருந்தாங்க. அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடை மாதிரி செஞ்சு தண்ணியில் பரப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. இதை பார்த்த மைஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எல்லார்ட்டையும் சொன்னாங்க, இது ஒரு அற்புதம். இப்படியே அற்புதமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களோட விரல் அசைப்பினால் சந்திரனை 2 பிளந்து கிழக்கும் மேற்குமாக சென்று பின்னர் இழைவதும் அல்லாஹ்வின் அருட்கொடையால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து செய்து காட்டியுள்ளார்கள். இதுவும் ஒரு அற்புதம். மீராஜ் இரவன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறைவனிடம் சென்று தினம் தொழுகை வேலையை 5 வேளையாக நம்மளுக்கு சுருக்கி தந்துட்டு இறைவனிடம் பேசி முடித்து விட்டு புராக்கின் மீதா வந்து பைத்துல் முகத்தை மறுபடியும் அணிந்தார். இதுவும் எப்படின்னா ஒரு குட்டி தூக்கம், தூங்கிட்டு எந்திரிப்பதற்குள் நடந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க நெருங்கிய நண்பனான அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இங்கே மக்காவை விட்டு மதினா சென்றாங்க. இந்த பயணத்தை ஹிஜ்ரத் என்பார்கள். மக்காவாசிகள் அவர்களை துரத்தி வந்தனால அவங்க வந்து ஒரு பொந்துக்குள்ளே ஒரு குகை மாதிரி நல்ல பெரிய குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே போய் ஒளிந்தாங்க. அந்த குகை பேர் தவுர் குகை. அந்த குகைக்குள்ளே ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக பொந்தாக இருந்துச்சு. எல்லா பொந்தையும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அடைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சோர்வாக இருந்தனால அவங்க அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மடியில் படுத்திருந்தாங்க. படுத்தோன்னே ஒரே ஒரு பொந்து மட்டும் அடைக்காமல் இருந்திருக்கு. அதில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து காலால் அடைச்சாங்க. அதுக்குள்ளே ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பு வந்து கடித்தோன்னே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து கடிச்சிருச்சு. கடித்தோன்னே வலி சரியான வலி. அப்போ ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை, கத்தவும் இல்லை, கண்ணீர் மட்டும் தார தாரையாக கொட்டுச்சு. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே பட்டுருச்சு. பட்டோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எந்திரிச்சு கேட்டிருக்காங்க, என்ன அபுபக்கர் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ரசூல் அவங்க அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, பாம்பு கடிச்சிருச்சு ரசூல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னோன்னே புனிதமான எச்சிலை கொண்டு அந்த பாம்பு கடித்த இடத்தில் தழுவினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தழுவினோன்னா அந்த விஷம் எல்லாம் வெளியேறிடுச்சு. இதுவும் ஒரு அற்புதம். இப்படியே அற்புதத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னலாரின் அற்புதத்தை சொல்வதை விட அவங்க கிடைத்ததே நம்மளுக்கு ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். இதவுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.